அண்மை செய்தி. கரூரில் ஐடி ரெய்டிற்காக வந்த பெண் அதிகாரியை சிறைபிடித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். கரூரிலே ஐடி ரெய்டுக்காக வந்த பெண் அதிகாரி சிறைபிடிக்கப்பட்டதாக தற்போது புகார் எழுந்திருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட இடங்கள், குறிப்பாக கரூர், கோவை, சென்னை உள்ளிட்ட பல இடங்களிலே ஐடி ரெய்டு என்பது நடைபெற்று வருகிறது. அவருடைய தம்பி இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்திலும் கூட கரூரிலே தற்போது ஐடி ரெய்டு என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே காலையிலே அந்த ஆய்வு மேற்கொள்வதற்காக, சோதனை செய்வதற்காக வந்த பெண் அதிகாரியை அங்கிருந்த அவருடைய ஆதரவாளர்கள் சூழ்ந்து கொண்டு அவருடைய பணியை செய்ய விடாமல் தடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் வீட்டிற்கு வந்த அந்த பெண் ஊழியர் சிறைபிடிக்கப்பட்டதாகவும் புகார் இருந்திருக்கிறது. அவர் தொடர்ந்து தன்னுடைய பணியை மேற்கொள்வதற்கு வீட்டிற்கு உள்ளே அனுமதிக்காமல் அந்த பெண் அதிகாரியை செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் சூழ்ந்து கொண்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண் அதிகாரி வைத்திருந்த ஆவணங்களையும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் பறிக்க முயன்றதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. சக ஐடி அதிகாரிகள் வந்து அந்த பெண் அதிகாரியை மீட்டு சென்றதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அந்த ஐடி அதிகாரிகள் எப்போதுமே ஆவணங்களோடு வருவார்கள். அவர்கள் உள்ளே சென்று அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் ஆகியவற்றை எல்லாம் ஆய்வு செய்வார்கள். ஆகியவற்றை அந்த விஷயங்களுக்கெல்லாம் உரிய ரசீது இருக்கிறதா, அதே பணங்கள் ரொக்கமாக இருந்தால் அது வரப்பட்ட அந்த முறை என்ன, எப்படி பணம் கிடைக்கப்பட்டது என்ற விவரங்களை எல்லாம் கேட்டு அறிவார்கள். இதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையிலே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி வீட்டிற்கு கரூரிலே ஐடி ரைட் நடத்துவதற்காக சென்ற பெண் அதிகாரி அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களால் சூழ்ந்து கொண்டு அவர் தன்னுடைய பணியை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அந்த பெண் அதிகாரியிடமிருந்த ஆவணங்களையும் பறிப்பதற்கு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த இடத்திலே மேற்கொண்டு சோதனை செய்வதற்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்பதால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றதாகவும், அந்த பெண் அதிகாரியை சக அதிகாரிகள் வேகமாக தகவல் அறிந்து வந்து காரிலே மீட்டு சென்றதாகவும் தற்போது ஒரு குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கின்றது. இருதரப்பிலும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெண் அதிகாரி தங்களை தாக்கினார் என அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெண் அதிகாரி தன்னுடைய கடமையை செய்ய அந்த ஆதரவாளர்கள் அனுமதிக்கவில்லை, என்னிடம் இருந்த அந்த ஆவணங்களையும் பறிக்க முயற்சி செய்தார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே இப்படி அதிகாரியை தன்னுடைய பணியை செய்ய விடாமல் தடுத்த அந்த சம்பவம் என்பது கரூரிலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பெண் அதிகாரியை சூழ்ந்து கொண்டு சோதனை செய்வதற்கு வீட்டிற்கு உள்ளே செல்ல அனுமதிக்காத செயல் என்பது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கரூரிலே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் ஐடி ரைடு ஒருபுறம் என்றால் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி இல்லத்தின் முன்பு மிகப்பெரிய ஒரு கலாட்டா, பரபரப்பு, வாக்குவாதம் என்பது நடைபெற்று அரங்கேறி நிகழ்ந்திருக்கிறது.